கேங்குன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் கண்டிப்பாக இருக்காதான் செய்கிறாங்க. அந்த கேங்கோட க்ரோத்து நல்லா தான் இருக்க செய்யுது. ஒரு கட்டத்தில் அவங்களாம் பிரியவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எங்கே ஒரு கேங் ஃபார்ம் ஆகுது, எங்கே அந்த கேங் பிரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறேன். ஒரே சம காலகட்டங்களில் ஒரு டீம் இப்படி ஃபார்ம் ஆகும், ஒரே வேவ் லெட்டில் ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சேர்ந்து ஒரு படம் பண்ணுறப்ப அது ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக இருக்கும். நான் ஒரு சீன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சீன் எண்டிலிருந்து இன்னொருத்தர் ஒரு சீன் எடுப்பார். டிஸ்கஷன் ரொம்ப சூப்பராக நடந்தது, ஹெல்த்தியான டிஸ்கஷன் நடந்தது. இன்னைக்கு தமிழ் சினிமா டிஸ்கஷனே கிடையாது, கண்ட ஓடுற மாதிரி டிஸ்கஷன் நடக்கும். இப்போ எனக்கு அந்த டிஸ்கஷன் கலாச்சாரமே முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு பண்ண படங்கள் இன்னைக்கு வரைக்கும் காலத்தாக அழிக்க முடியாத படங்களாக சேர்ந்து இருக்கிறப்ப ஒரு ஆரோக்கியமான சினிமாவை அவங்களால கொடுக்கணும். காலகட்டங்கள் வர்றப்ப தனித்தனியாக போய் எல்லாம் படம் பண்ணுறாங்க. இப்போ அந்த டீம் எல்லாமே சேர்ந்து பண்ணலாம், எல்லாம் டேரக்டர் ஆகிட்டா எல்லாம் வளர்ந்துட்டாங்க. இதெல்லாமே வந்து காலம் தான் அவங்கள பிரிக்குது, காலம் தான் சேர்க்குது, காலம் தான் பிரிக்கும். ஒரு டீமப்பே இல்லாத நபர்கள் ஃபர்ஸ்ட் அமரா சினிமா வர்றப்போ அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க. நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டோம்னு வச்சுங்க, நம்மள்ட்ட நம்மளை தேடி நம்ம ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். இப்போ நண்பர்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கே வெற்றி வேணும் சினிமா. கண்டிப்பாக ஒரு வெற்றியும் பணம் தான் ஒருத்தர் வந்து தீர்மானிக்கும். சில டீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கட்டணும், சினிமாவில் பெரும்பாலும் கட்டணும் இருக்கும். டீம் அப்படின்னாலே இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆகிறது ஒரு வைபான டீம்டா. எப்பயுமே இவங்க டீமை பார்த்தாலே இந்த விஜய் சேது லாக் பார்க்குற மாதிரி தான். இவங்க ஒரு தனி இந்த ஹேங் ஓவர் படம் பார்க்குற மாதிரி ஒரு டீம். ஹேங் ஓவர் தான் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே பான் வித் சில்வர் ஸ்பூன், எல்லாம் பணக்கார விட்டு பசங்க. அப்போ அங்கே ஒரு டீம் ஜாயின் ஆகுது, எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்ட பணக்கார விட்டு பசங்க. இந்த டீம் ஃபார்ம் ஆனது லண்டன் வாரியில்தான். ஜாலியான ஒரு கேங், சாயங்காலம் மத்தியானம் ஒரு 3 மணி 4 மணி ஆச்சுன்னா எல்லாம் ஒரு ஒரு இடத்துல ஜாயின் ஆகிட்டு இப்படியே போட்டுட்டு நைட் ஒரு 2 மணி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இப்படி ஜாலியாக போயிட்டு இருந்த ஒரு கேங் என்ன செய்யலாம்னு பார்க்குறாங்க. ஒரு மேகசின் நடத்துறாங்க, சினிமா மேகசின். அவர் அதுவும் பெருசாக போகல. அப்புறம் ஒரு பேண்ட் வச்சிருக்காங்க, அதுவும் பெருசாக போகல. அப்புறம் ஒரு கச்சேரி நடத்துறாங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த இதுவுமே கமிட்மெண்ட் கிடையாது. பல முயற்சிகள் படி பார்க்குறாங்க, ஒன்றுமே செட் ஆகல. யாருமே படம் பண்ணுறப்ப அந்த படம் ஓடக்கூடாதுன்னு பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய தாட்டில் அந்த நேரத்தில் அந்த படம் ஓடும்னு ஒரு ஐடியாவில் படம் பண்ணுறாங்க. ஒரு அந்த யுவர்களுடைய உங்களுடைய வேகம் ஆடியன்ஸுடைய வேகம் ஒன்றா கனெக்ட் ஆகுதுன்னா அந்த படம் கொடுக்குறோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ வரைக்கும் அதை கொஞ்சம் மெயின் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சக்ஸஸ் இந்த ஃபெமிலியர் சின்ன வயசுன்னு பார்த்ததுனால இதனால் அங்கே ஒரு தடுமாற்றம் வரணும். குறைந்த வயசுலேயே வந்து எல்லா செலுத்தி எல்லா விதமான இது கிடைச்சிச்சு. அது அதனுடைய அந்த வெற்றியினுடைய அந்த அருமை தெரியலாம். ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நான் டீம் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே இருக்கும், அதான் டேக்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய பசங்களோட லாங்குவேஜ் சொல்லலாம் டேக். அது வந்து சினிமாலேயுமே வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் அரசியல்லையுமே வந்து டீம் இருக்கும், ஒரு பக்கம் கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது அவருக்கு ஒரு டீம் இருந்தது. இப்போ அவரோட பையன் ஸ்டாலின் வரப்போ அவருக்கு ஒரு டீம் இருக்குது. இப்போ அதுக்கடுத்து உதயநிதி வரும்போது அவருக்கு ஒரு டீம் இருக்குது. அதே மாதிரி தான் சினிமாலையும் ஒரு பக்கம் டீம்கள் இருக்க செய்யுது. இது வந்து ஆதி காலத்துலேருந்தே தொடங்கின ஒன்று தான். ஸோ மணிரத்னம் அவரோட கேங் ஒன்று, பாரதிராஜ் அவரோட கேங் ஒன்று, பாலா அவரோட கேங் ஒன்று, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவரோட கேங் ஒன்று, நெல்சன் சிவகார்த்திகேயன் இவங்க ஒரு கேங் ஒன்று. ஸோ ஒரு ஒரு கேங்குன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறாங்க. அந்த கேங்கோட க்ரோத்து நல்லா தான் இருக்க செய்யுது. ஒரு கட்டத்தில் அவங்களாம் பிரியவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எங்கே ஒரு கேங் ஃபார்ம் ஆகுது, எங்கே அந்த கேங் பிரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறேன். இல்லை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சம காலகட்டங்களில் ஒரு டீம் இப்படி ஃபார்ம் ஆகி வரும். ஒரே சம காலகட்டம் உதாரணத்துக்கு இருந்தால் விஜயகாந்த், விஜயகாந்த், ராதாரவி, எஸ் எஸ் சந்திரன், பாண்டியன், இவங்க ஒரு டீம். பார்த்தீங்கன்னா பாண்டி பஜாரில் விஜயகாந்தோடைய ஆஃபீஸ் இருந்தது, ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில். அது எப்படின்னா வெளியில் கூரை போட்டிருப்பாங்க, ராவுதர் ப்ரொடக்ஷன். ஆமாம், பின்னாடி வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும், கீழே மணல்கள்லாம் போட்டு கிராமங்களில் இருக்க ஹோட்டல் மாதிரி இருக்கும். எல்லா நடிகர்களும் வந்து ஷூட்டிங் இல்லாத நாட்களில் அங்கே தான் உட்காந்து அந்த அதை சீட் விளாண்டுக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு அப்படி சந்தோஷமாக இருப்பாங்க. அது ஒரு கேங். எங்கே போனாலுமே ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. ஆனால் ஒரே காலகட்டங்களில் வளர்ந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிங்கிலாயிரு கல்யாணம் ஆச்சு, அப்படி அப்படியே போயிடும். அதுக்கு பிறகு இந்த பக்கம் பாரதிராஜா. ஆமாம், பாரதிராஜா, வைரமுத்து, ஆர் செல்வராஜ், இவங்க ஒரு டீம். அது ஜெமினி பார்சனில் ஒரு ஆஃபீஸ், இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆஃபீஸ் இருக்குது. சில நைட் நேரத்தில் ரொம்ப நேரம் அந்த டிஸ்கஷன் மற்ற விஷயம் அவன் அங்கேயே படிச்சிருவாங்க. ஒரு ஆஃபீஸ் அங்கே அந்த டீம் ஒரு டீம் இருந்தது. பாரதிராஜாவாக இருக்கட்டும், கேமராமேன் கண்ணனாக இருக்கட்டும், கதையாசிரியர் ஆர் செல்வராஜா இருக்கட்டும், இவங்க ஒரு டீம். ஒரே காலகட்டங்களாக இருந்தால் அந்த அப்படி ஒரே வேவ் லெட்டில் ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சேர்ந்து ஒரு படம் பண்ணுறப்ப அது ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக இருக்கும். முதல் மரியாதையாக இருக்கட்டும், கடலோர கோயிலாக இருக்கட்டும், அலைகள் கோயிலாக இருக்கட்டும், ஒரே வேவ் லெட்டில். இப்போ நான் ஒரு சீன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த சீன் எண்டிலிருந்து இன்னொருத்தர் ஒரு சீன் எடுப்பார். டிஸ்கஷன் ரொம்ப சூப்பராக நடக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், ஹெல்த்தியாக நடக்கும். சண்டை போடுவாங்க டிஸ்கஷன் ரூமுக்குள்ளே, தெரியாமல் ஒருத்தர் அடி பார்த்தா போகும், அடித்து மழுக்கட்டுறாங்கன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஹெல்த்தியான டிஸ்கஷன் நடந்தது. இன்னைக்கு தமிழ் சினிமா டிஸ்கஷனே கிடையாது, அழிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு கதையை எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவாங்க, இந்த கதை இப்படி பண்ணலாம், இந்த கதை இப்படி பண்ணலாம், இந்த சீன் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு டேரக்டர் சொன்னாங்கன்னா அந்த சீனுக்கு பல்வேறு ஆப்போசிஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இது லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. இதை எப்படி வச்சு அப்படி பேசுவான், இந்த ஹீரோயின் அங்கே பார்த்துட்டால ஆல்ரெடி இங்கே வச்சுன்னு அந்த இந்த வரும், இது இடையில தூக்கி வைக்கணும், இல்லை நான் வச்சா அப்படி தான் வைப்பேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு சண்டை ஓடுற மாதிரி டிஸ்கஷன் நடக்கும் சினிமாவில்.
இப்போ எனக்கு இந்த டிஸ்கஷன் கலாச்சாரமே முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு பண்ண படங்கள் இன்னைக்கு வரைக்கும் காலத்தை அழிக்க முடியாத படங்களாக இருக்குது. அப்போ அவங்க ஒரு டீம். அதற்கு பிறகு இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம மணிரத்னம் டீம், அது வந்து ஆழ்வார்பேட்டை கேங்னு சொல்லுவாங்க. அது மணிரத்னம், பிசி ஸ்ரீராம், கமலஹாசன், இவங்க ஒரு டீம். ஏஆர் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான்லாம் இப்போ லாஸ்ட்டாக ஜாயின் ஆகணும். இவங்க ஒரு டீம், ஆழ்வார்பேட்டை டீம், சந்தான பாரதி அந்த அவங்க ஒரு பெரிய மனபோல பெரிய டீம். அவங்க ஒரு கிளாஸான ஒரு படங்கள் பண்ணாங்க. அதாவது ஒரு டைரக்டருக்கு வந்து மெயினான வந்து மியூசிக் டைரக்டரும் கேமராமேனும் சரியாக அமையும், கண்டிப்பாக அமைஞ்சா ஒரு கரெக்டான ஒரு படம் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த வேவ் லென்த், இவர் இவருடைய டேஸ்ட் என்னன்னு அந்த கரெக்டாக அந்த கேமராமேனுக்கு தெரியும். இவரோட வியூ என்னங்கிறது கேமராமேன் அந்த ஃப்ரேம்ல எடுத்துட்டு வரும். ஆமாம், ஒரு ஃப்ரேம் வச்சுட்டாருன்னா இவர் இப்படி தான் வைப்பாருங்கிறது நாலேஜ் வந்துடும். இவரே ஒவ்வொரு ஃப்ரேம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக்கம் அந்த டீம் அவர் சேர்ந்து படம் பண்ணாங்க. ஒரு காலகட்டங்களில் விசிதம் டைரக்டர் ஆகிறார், குருதி பண்ண மாதிரி மீரா மாதிரி படங்கள் பண்ணி டைரக்டர் ஆகிறார். அப்புறம் அந்த டீமில் அப்படி இப்படி கொஞ்சமாக விரிச்சல் ஏற்படுது. ஒரு காலங்கள் தான், கால மாற்றங்கள் ஏற்படுது. அவங்க அடுத்த ரேஞ்சுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. மணிரத்னமும் பி சி ஸ்ரீராம், இளையராஜா மூணு பேர் சேர்ந்து பண்ண படங்கள், மோகனராகமாக இருக்கட்டும், நாயகனாக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், தளபதி இவர் கிடையாது, பிசி கிடையாது, பிசி கிடையாது. ஆனால் அந்த மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து அவங்க சேர்ந்து பண்ணுறப்ப ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அவுட் புட் வரும். இங்கே பாரதிராஜா, பாரதிராஜாவும் இளையராஜாவும் எந்த இன்றைக்கு வரைக்கும் நல்ல நண்பர்கள், அவங்க கூட ஒரு வேவ் லென்த். அதே மாதிரி அங்கே கூட அப்படியே இன்னொரு வேவ் லென்த் தான் வைரமுத்து சேர்ந்துக்கிறார். இவங்க சேர்ந்து பண்ணக்கூடிய படங்கள் பாடல்கள் எல்லாமே அது ஒரு காலப்பட்ட கட்டங்களில் வளர்ச்சியானப்ப அவங்கவுங்க தனித்தனி மரமும் ஆயிடுறாங்க. சின்ன செடியாக இருக்கிறப்ப ஒரு ஒரே இடத்துல அடைஞ்சிடறாங்க. மரமாக ஆனோடனே அந்த ஒரு ஒரே இடத்துல அது இருக்க முடியாது. இந்த கிளைகள் வேறு வேறு பக்கம் பரவிடுது இல்லையா, அந்த மாதிரி தனித்தனியாக அவங்க போயிடறாங்க. அப்போ இந்த ஒரு டீம் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்திங்கன்னா பாலா கேங்னு ஒன்று இருக்கும். ஆமாம், பாலா வந்து பாலா, அவர்கிட்ட வந்தவர் தான் அமீர், அமீர்கிட்ட வந்தவர் சசிகுமார். அப்புறம் சசிகுமார் வந்து அப்படி அப்படியே ஒரு பெரிய டீம் ஃபார்ம் ஆகி இன்றைக்கி ஏஆர் பிரபாகரன் ஒரு பெரிய ஒரு டீம் டேரக்டர்ஸ் வந்து பாலா பட்டாரி. ஆமாம், அவங்கள்ட்ட வந்தவங்கள்லாம் எல்லாமே பாலா பட்டாரினே பாலா அவர்கள் படம் பண்ணுறாரு, சேது பண்ணுறாரு. சேது படத்தில் வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருடைய சொந்த அண்ணன் தான் சசி. அப்போ அந்த படத்துக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக வந்த சசி வந்து சினிமா ஆசையில் அவரோட உதவியாளராக சேர்றாரு. இது அமீர் வந்து பாலாவுடைய நண்பர், அதனால் அவர் அந்த இதில் உதவியாளர் சேர்றாரு. அப்புறம் காலகட்டங்கள்னு வர்றப்போ தனித்தனியாக போய் எல்லாம் படம் பண்ணுறாங்க. இப்போ அந்த டீம் எல்லாமே சேர்ந்து பண்ணல, அவங்க ஒரு டீமை வச்சு படம் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாம் டேரக்டர் ஆகிட்டாங்க, எல்லாம் வளர்ந்துட்டாங்க. இப்போ இந்த இதெல்லாமே என்னன்னா காலம் தான் அவங்கள பிரிக்குது, காலம் தான் சேர்க்குது, காலம் தான் பிரிக்குது. அப்படிங்கும் போது அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவங்க போயிடுறாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான, அந்த சேர்ந்துருக்கிறப்ப ஒரு ஆரோக்கியமான சினிமாவை அவங்களால கொடுக்க முடியுது. இதே அவங்க பிரிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சமுத்திரக்கணி, சசிகுமார் இவங்கெல்லாம் பிரிகிறாங்க. இவங்க பிரியும் போது அந்த ஹெல்த்தியான ப்ராடக்ட் அவர்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஒரு பக்கம் இருக்கப்போ இப்போ அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு டீமை பற்றி நம்ம பேசி ஆகணும். அது சிவகார்த்திகேயனோட ஒரு டீம். ஸோ சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பரோட்டா சூரி, அதுக்கப்புறம் அனிருத், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெல்சன் சொல்லிட்டு இங்கிட்ட ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரியான ஒரு டீம் அப் வந்து அவங்களோட ஃபியூச்சர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறப்போ, ஒரு டீம் அப்பே இல்லாத நபர்கள் அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் கேமரா சினிமாவுக்கு வர்றப்போ அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும் தானே? இல்லை அப்படி வராதில்ல. அவங்களுக்கு திறமை உள்ள ஆட்கள் வந்து சூரிய வந்து வந்திருக்காருனா சூரிக்கு ஒரு படங்கள் பண்ணி ஃபேமிலியர் ஆனப்புறது தானே சிவகார்த்திகேயன் தெரியும். ஆமாம், சூரிய வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்காரு, சின்ன சின்ன ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு, வெண்ணிலா காமெடிக்குள்ளெல்லாம் பண்ணுறாரு. அதற்கு பிறகு ஃபெமிலியர் ஆனப்புறம் தானே சிவகார்த்திகேயன் போகிறாரு. அது வரைக்கும் சூரியன் சிவகார்த்திகேயன் யாருன்னு தெரியாது. அப்போ வெற்றி தான் ஒரு இடத்துல உண்மை நம்மளை உட்கார வைக்கும். ஒரு நம்ம இப்போ நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை தேடி நம்ம ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நண்பர்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கே வெற்றி வேணும் சினிமா. கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்க எப்படி உங்களை வந்து இப்போ ஒரே காலகட்டங்களில் வளர்ந்துடுறா, நான் ஒரு இப்போ சம்பாரிச்சுட்டு இருக்கேன், நான் கார் வாங்க போகிறேன்னா அதே காலகட்டங்கள் இன்னொருத்தர் பெரிய ஆளாக இருந்தால் என்ன கார் வாங்கலாம், நான் எங்கே வீடு வாங்கலாம், என் படத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், அவர் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஷேரிங் வரும். இதே நான் ரஷ்மியாக இருக்கேன், அன்றாடம் காட்சியாக என் படம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன எப்படி பக்கத்தில் சேர்ப்பாங்க, வந்தியா இருந்தால் 5000 வாங்கிட்டு போ அப்படின்னு அந்த அதோட கட் பண்ணிடுவாங்க. அப்போ வெற்றியும் பணம் தான் ஒருத்தரை வந்து தீர்மானிக்கும். சில டீம் இருக்குது கஷ்டப்படுறப்ப கூட இருந்தவங்க அப்படி தொடர்ந்து அவங்களே வந்து கூட கூப்பிட்டு வருவாங்க. சில டீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கட் பண்ணி விட்ருவாங்க, சினிமாவில் பெரும்பாலும் கட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ நான் டீம் அப்படின்னாலே இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆகிறது ஒரு வைபான டீம்டா. எப்பயுமே இவங்க டீமை பார்த்தாலே இந்த விஜய் சேது லாக் பார்க்குற மாதிரி தான், இவங்க ஒரு தனி இந்த ஹேங் ஓவர் படம் பார்க்குற மாதிரி ஒரு டீம். ஹேங் ஓவர் தான் அவங்க, அவன் ஹேங் ஓவர் தான். ஸோ அந்த ஹேங் ஓவர் டீம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெங்கட் பிரபு டீம்னு சொல்லப்போனால் அவங்க எடுக்கிற படம்லாம் பாருங்களேன் படம் மாதிரியே இருக்காது. நம்மளோட பசங்க அட்டியில் என்ன நடக்குமோ அது அப்படியே படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். கோவாவில் ஆரம்பித்து சென்னை 628 Part 1 Part 2 வரைக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ வெங்கட் பிரபுவோட டீம் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே பான் வித் சில்வர் ஸ்பூன், எல்லாம் பணக்கார வீட்டு பசங்க. வெங்கட் பிரபு என்ன பண்ணுறாருன்னா இங்கே +2 வரைக்கும் இங்கே படிக்கிறார், படிச்சுட்டு MBA படிக்கிறதுக்கு லண்டனில் லிவர்பூல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறார்.
பிரேம்ஜி லண்டன்ல எம்பிஏ லண்டன்ல படிச்சாரு பிரேம்ஜி, நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, லண்டன்ல லிவர்பூல்ல வந்து எம்பிஏ பண்றாரு. அப்போ அங்கே ஒரு டீம் ஜாயின் ஆகுது, எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்ட பணக்கார வீட்டு பசங்க. வசந்தகுமார் அண்ணா இருக்கார்ல, வசந்தன் அவருடைய பையன், ரெண்டு பேருமே அங்கே தான் படிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இந்த பக்கம் வைபவ், இந்த எல்லா டீமுமே வந்து லண்டனில் போய் ஜாயின் ஆகுது. இந்த டீம் ஃபார்ம் ஆனது லண்டன், ஃபாரின்ல தான், லண்டனில் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் இங்கே வர்றாங்க. முடிச்சுட்டு வந்துச்சுங்க. அந்தவொடனே எல்லாருக்குமே நல்லா வசதியாக இருக்குது, எல்லாத்தையுமே கையில் கார் இருக்குது, எல்லாருமே ஓரளவுக்கு சினிமா பேக்ரவுண்ட், பின்னா சினிமா ஆசூரில் ஆட்கள். என்ன செய்யலாம்னு பார்க்குறாங்க, ஒரு மேகசின் நடத்துகிறாங்க, ஒரு இங்கிலீஷ் மேகசின், சினிமா மேகசின், சும்மா பொழுது போகிறதுக்கு. அப்புறம் அதுவும் பெருசாக போகல. அப்புறம் ஒரு பேண்ட் வச்சுருக்குறாங்க, அதுவும் பெருசாக போகல. அப்புறம் கச்சேரி நடத்துகிறாங்க. இதெல்லாம் அவங்க அவங்க ஒன்றா பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த இதுவுமே கமிட்மெண்ட் கிடையாது. அப்படியே ஒரு ஜாலியான ஒரு கேங், சாயங்காலம் மத்தியானம் ஒரு 3 மணி 4 மணி ஆச்சுன்னா எல்லாம் ஒரு ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகிட்டு கட்டியை போட்டுட்டு நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இப்படி ஜாலியாக போயிட்டு இருந்த ஒரு கேங். பல முயற்சியில் படி பார்க்குறாங்க, ஒன்றுமே செட் ஆகலை. அப்போ நம்ம படம் இல்லாமல் என்னன்னு பிளான் பண்ணுறப்ப தான் இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், எஸ்பிபி ஒரு பார்ட்னரு, சரவணன் ஒரு ப்ரொடியூசர், அப்புறம் வந்துட்டு இந்த நம்ம அம்மா கேசன் சிவா, எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாலியாக ஒரு படம் ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு விளையாட்ட ஆரம்பித்த படம் தான் சென்னை 20. அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு எங்கெங்கேயோ போயிட்டாங்க. அந்த கேங்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, உங்களுக்கு வந்து சினிமாவுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆன கேங், சினிமாவுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் சினிமாவை கன்வெர்ட் ஆன எல்லாமே. வெங்கட் பிரபு தான் அதுக்கு கேப்டன். வெங்கட் பிரபு வச்சு தான் அப்படி ஃபுல்லாக அந்த டீம்லாம் வந்துருச்சு. பல பேர் அந்த டீமில் இன்றைக்கி இருக்கிறாங்க, பல பேர் வந்து வேறு வேறு பிஸ்னஸ் அது போயிட்டாங்க, சில பேர் படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சொல்ல போனால் வெங்கட் பிரபு ஜெயின் ரிலேஷன், அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். இவர் வெங்கட் பிரபுடைய பெரியப்பா பையன்தான் வந்து ஜெயோடைய அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்படி அந்த ஃபேமிலி ரிலேஷன் வேறு. தேவாவுடைய பொண்ணை வந்து இளையராஜாவுடைய அண்ணமையை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆர்டி பாஸ்கருடைய பையன் வந்து இல்லை தேவாவுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் அவருக்கு மச்சான். இது எல்லாமே ஒரு கேங்கு தான். ஸ்ரீகாந்த் அந்த கேங்கில் அப்பப்போ வந்து போகிறோம் வச்சுங்களேன். இதெல்லாமே இருக்குது. சினிமாவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன டீம். ஆனால் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ வரைக்கும் அதை கொஞ்சம் மெயின் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி சக்ஸஸ்ஸு, அந்த ஃபெமிலியரு, அதெல்லாம் வந்து முன்னாடியே பார்த்துட்டாங்க. எல்லாமே அந்த அந்த வீ சின்ன வயசுலேருந்து பார்த்ததுனால இதனால் அவங்க ஒரு தடுமாற்றம் வரல. இந்த செலிபிரிட்டி, இந்த ஒரு ஃபெமிலியர் ஆகிட்டோம், சக்ஸஸ் ஆகிட்டோங்கிறதுனால இங்கே ஒரு தடுமாற்றம் இல்லை. அது அப்படியே தொடர்ந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க இந்த டீம். இப்போ நான் இது மாதிரியான விஷயங்கள், அதாவது நம்ம சொல்கிறோம்ல, கோ வித் த ஃப்ளோவில் ஜாலியாக போகிறாங்க, சினிமாவில் வந்து ஒரு மூல இன்டென்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் வெங்கட் பிரபோட படங்கள் ஒரு 10 படங்களில் திடீர்னு ஒரு 2 படம் மட்டும் தான் ஹிட் ஆகுது, 2 மட்டும் தான் இருக்குது. அதே உள்ளே இல்லை, உள்ளே போய் இன்டெப்த்தாக கண்டென்ட்டாக பார்த்தோம்னா நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். லைக் நம்ம மாசிலாமணி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தோம், சூர்யாவோட ஒரு படம், மாசு பயங்கரமான எதிர்பார்ப்பில் வந்த ஒரு படம் தான். ஆனால் உள்ள கண்டென்ட் வைஸாக பார்த்தோன்னா ஒரு நல்ல நாட் இருக்கும், அதை ஒழுங்கான மேக்கிங் இருக்கா, நிறைய லாஜிக் ஹோல்ஸ் இருக்கும், கிராஃபிக்ஸ், அனிமேஷன்ஸ் என்னென்னமோ பண்ணி வச்சிருவாங்க அந்த படத்தில். கிட்டத்தட்ட அவர் பார்த்த நிறைய கார்ட்டூன் அனிமேஷன்ஸ் உள்ள இறக்கின மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி அப்படிங்கிற ஒரு படம் இருக்காது. கிட்டத்தட்ட யுவன் சங்கர் ராஜாவுக்கு 100வது படம் அப்படிங்கிற ஒன்றும் இருக்கும். அந்த படத்தில் ஓவரால் கண்டென்ட்னு பார்க்குறப்ப எங்கேயும் சுற்றுவாங்க. வெங்கட் பிரபு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அதாவது மாநாடு வரைக்குமே வெங்கட் பிரபு திடீர்னு காணாமல் தான் போனார். இதுக்கான காரணமே அவர் அந்த பான் வித் சில்வர் ஸ்பூன் தானா? இல்லை, அது அது ஒரு காரணமும் சொல்லாம கூட. யாருமே படம் பண்ணுறப்ப அந்த படம் ஓடக்கூடாதுன்னு பண்ண மாட்டாங்க. மணிவண்ணன் தான் சொல்லுவார், இந்த படம் ஓடும்னு தெரிஞ்சு யாரும் படம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. நல்ல படம் தான் இருப்பாங்க, அவங்களுடைய தாட்டில் அந்த நேரத்தில் அந்த படம் ஓடும்னு ஒரு ஐடியாவில் படம் பண்ணுறாங்க. பட் அந்த யுவகர்களுடைய இவங்களுடைய வேகமும் ஆடியன்ஸோடைய வேகம் ஒன்றா கனெக்ட் ஆகலைன்னா அந்த படம் விட்டுக்கிறோம். அது அந்த 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 வேவ்லேருந்து கரெக்டாக சிங்க் ஆகாமே சில படங்கள் போயிடும். அது போனாலும் அவங்க லாஸும் கிடையாது. அந்த படம் பெருசாக போகலன்னா கூட தயாரிப்பாளர் லாஸ் கிடையாது. அடுத்தடுத்த படங்கள் வெங்கட் பிரபு கடைசியில் ஹீரோவை பண்ணுறவங்களுக்கு ஒரு லாஸாக தானே இருக்கும். இப்போ மாஸ் மாதிரியான ஒரு படம் சூர்யா கொடுக்கும்போது அப்போ தான் ஒரு குரோவிங் டைம் வேறு. அப்போ மாஸ் மாதிரியான ஒரு படங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு அது லாஸ் ஆகுதுங்க. இல்லை, அந்த கதையை கேட்டு தான் ஓகே பண்ணியிருப்பார். கதையை கேட்டு ஓகே பண்ணியிருப்பார். படம் ஒரு ஹாஃப் வே போயிட்டுருக்கப்பே அவருக்கு ஓரளவுக்கு கதையை பற்றின நாலேஜ் வந்திருக்கும், ஸ்கிரிப்ட் சைடில் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். அப்போ அவருமே அந்த கதை நம்பிக்கை ஓடும் நம்பி தானே அவர் கமிட் ஆகிருக்கார். இப்போ ஒரு ஹீரோவுக்கு படம் பண்ணுற இந்த சூர்யா இல்லை, நாட் ஓன்லி சூர்யா, எல்லாருக்குமே தெரியும். படம் வந்து நம்ம ஒரு கதையை கேட்டு ஓகே பண்ணி படம் எடுத்துகிட்டு இருக்கவே ஒரு பாதி படம் கால்வாசி படம் வர்றப்பயே இந்த படம் எப்படிங்கிறது ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு சரியாக வரலன்னா கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அவரும் நம்பியிருக்காருல்ல, படம் ஓடும்னு அவரும் நம்பியிருக்கார். ஒரு நம்பிக்கையில் ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த நம்பிக்கை மக்களுக்கு வந்து ஏற்றுக்கல. இந்த ஒரு டிஸ்டன்ஸ் எல்லா டைரக்டருக்குமே நடந்திருக்கு. பெரிய சூப்பர் ஸ்டார் சொல்லுடைய ரஜினிகாந்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. பாபாவாக இருக்கட்டும், பாபா வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்த்த ஒரு படம், அந்த படமும் மிஸ் ஆச்சு. கொடி பறக்குன்னு பாரதிராஜா வந்து ஒரு படம் பண்ணாங்க, அதை படம் அந்த காலத்தில் நாட்டுக்கு ஒரு நல்ல ஒன்று ஒரு படம் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படங்கள், அதான் பெருசாக போகல. ஏன்னா ஒரு எவ்வளோ பெரிய யானைக்கும் அடி சேருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி நடக்கும். ஆனால் அதுலேருந்து திருப்பி ரிக்கவரி ஆகி வர்றாங்கல்ல, அதான் திறமை. ஆனால் அதுலேருந்து ரிக்கவரி ஆகி வெங்கட் பிரபு மாதிரி ஆட்டில் வந்துட்டாங்க. சேர் அப்படியே போயிடுவாங்க, 2-3 ஃபெயிலியர் கொடுத்தோடனே அடுத்து எந்திரிக்கவே முடியாமல் போயிடுவாங்க.
ஆனால் வெங்கட் பிரபு டக்குன்னு சுதாரிச்சு அடுத்தடுத்து மாநாடு மாதிரி ஒரு கிட் கொடுக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது அந்த தோல்வியிலிருந்து ஒரு விஷயம் கற்றுக்குறாங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு வெற்றிக்கு பாதி ஃபார்முலா தான் நினைக்கிறேன். இப்போ நான் பிரேம்ஜியை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ பிரேம்ஜி அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவரோட சோலோ காமெடி எந்த அளவு நம்மளுக்கு உங்களுக்கு சிரிப்பு வருமா அவரோட சோலோ காமெடிகள் பார்க்கும்போதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒருவேளை வெங்கட் பிரபு அவரோட அண்ணனாக இல்லாமல் இருந்தால் பிரேம்ஜி நேரம் இதே ஷைனில் இருந்திருப்பாரா? பிரேம்ஜி நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர், நல்ல ரேப்பர். அவர் நல்ல ரேப்பர். இன்னைக்கு நம்ம கேட்குற நிறைய மெலடி இருக்கே, யுவன் உண்டைய, ஆமாம், பல மெலடிக்கு வந்து கீபோர்ட் பிளேயரே வந்து நிறைய பேக்கிங் வந்து இதுதான். காதல் கொண்டனுடைய தீமே வந்து பிரேம்ஜியோட கம்போசிஷன் தான். அந்த மாதிரி நல்ல ஒரு கீபோர்ட் பிளேயர், நல்ல ஒரு ரேப் பாடக்கூடியவர், நல்ல ஒரு மியூசிக் நாலேஜ் உள்ளவர், ரெண்டு மூணு படங்களில் மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர். இவரை வந்து கூட இருக்க நண்பர்கள் நடிக்கலாம் நடிக்கலான்னு பாவத்தை கொண்டு போய் இழுத்து விட்டு, அதுலேயும் இல்லாமல் இதுலேயும் இல்லாமல் கடைசியில் ஒரு ஒரு தெளிவுலாம் போட்டார். என்னென்ன நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் ஒரு 10-50 படம் பண்ணியிருப்பார். குறைந்தபட்சம் 50 படம் இன்றைக்கி வரைக்கும் மியூசிக் பண்ணியிருப்பாருக்காங்க பிரேம்ஜி. கூட இருக்கிற அண்ணன் மட்டும் கிடையாது, சிம்பு மற்ற ஆட்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நடிக்கலாம்னு சொல்லிவிட்டு அது வந்து மக்கள் அது பெருசாக அதை வந்து ஏற்றுக்கல. அந்த காலத்தை அப்படி ஒய்ஜி மந்திரன் அந்த மாதிரியான கேட்டகரியில் அவரும் காமெடி ஆர்டிஸ்ட், நல்ல ரேப்பர். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பயே சிவகாசி அப்படிங்கிற ஒரு விஜய் படம் இருக்கும், அதில் அப்போ வந்து ஒரு ரேப் சாங்கே பயங்கரமாக ரேப் ஆடிருப்பார். அதுக்கப்புறமா இன்னொரு படம் ஒன்று ஆர்யாவும், அதுக்கப்புறமா இன்னொரு பரத்தும் ஊமையாக நடிச்சிருப்பாங்க. அறிந்து மரியாம் அது பட்டியல் பட்டியல் பட்டியல். ஸோ இன்னொரு படம் இருக்கும் ஆர்யாவோட பட்டியல் அப்படிங்கிற ஒரு படம், அதில் ஒரு ரேப் சாங் ஒன்று வரும், அதுவும் பயங்கரமாக பாடியிருப்பார். யார்? நம்ம பிரேம்ஜி தான். ஸோ பிரேம்ஜி அவ்வளோ ஒரு ரேப்பராக வந்திருப்பாருங்கிற இடங்களில் கூட ஒரு நடிகராக வந்து அவரோட ரேப்பர் கேரியர் விட்டாரோ அப்படிங்கிற தாட் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல மியூசிக் தெரிஞ்ச ஒரு ஆள், நாலேஜபிள் பர்சனு, க்ரியேட்டிவிட்டி பர்சனு, மியூசிக் நன்றாக இருந்தால் ஒரு 50 படம் இன்றைக்கி பண்ணியிருப்பார். அது வந்து நடிக்கிறதுக்குன்னு போய் பார்ட்டி கிட்டின்னு அப்படி போய் கடைசியில் இன்றைக்கி வந்து இங்கே வந்து மேரேஜ் ஆகி நிற்கிறாரு. அதுலேயும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஓடிட்டுருக்கு. நான் அடுத்த கேள்வி தான் கேட்கலான்னு வச்சுருந்தேன், பட் நீங்கள் ஃப்ளோலே சொல்லிட்டீங்க, அதனால கொஞ்சம் டீப்பாக அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, எஸ்டிஆர் இருக்கார்ல சிம்பு, அவருமே கிட்டத்தட்ட பிரேம்ஜி அந்த வெங்கட் பிரபு டேக்கில் போய் விழுந்ததுக்கப்புறம் தான் ஒரு சில இடங்களில் தவறினார். ஐ மீன்ஸ் வந்து கரெக்டாக ஸ்பாட்டுக்கு போகிறது, நடிக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை போட்டு அவர் வெயிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி அவரோட ஃபிசிக் அவர் மெயின்டைன் பண்ணாமல் விட்டு சினிமா விட்டு ஒதுங்கி அதிகமாக பார்ட்டி பண்ண ஆரம்பித்தது வெங்கட் பிரபு டேக்கில் சேர்ந்தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து இதுனே. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. எல்லாம் அந்த ஒரே சம காலகட்டங்கள் இருந்தனால இவர் ஒரு கேங் வச்சிருந்தார். சிம்பு வந்து அவங்களுக்கு தனியாக, அவங்க வந்து அவங்க வேற மாதிரி பிரைம் கேங். அவங்க யுவன், சிம்பு, அவங்க அப்பே போய் முத்துக்குமார், அந்த ஒரு கேங் இருந்துச்சு. அது எல்லா சினிமாலையும் ஏற்கனவே கேங்கை பற்றி தானே பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி சிம்பு தனியாக ஒரு கேங் வச்சார். அந்த காலத்தில் சந்தானம் தானம், எடிட்டர் ஆண்டனி, இவங்கெல்லாம் ஒரு பெரிய கேங்காக இருப்பாங்க. ஆனால் அது வேற. அதனால தான் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கெட்டு போக முடியாது, ஒருத்தரை பார்த்து இவரால் தான் கெட்டு போக முடியாது. அந்த அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பான் வித் சில்வர் ஸ்பூன், குறைந்த வயசுலேயே வந்து எல்லா செலிபி எல்லா விதமான இதுவும் கிடச்சிருச்சு அப்படிங்கிற அதனுடைய அந்த வெற்றியினுடைய அந்த அருமை தெரியல அவங்களுக்கு. அதை வந்து வெங்கட் பிரபு அந்த கிடச்சது இடையில கொஞ்சம் மிஸ் ஆனார், திருப்பி அதை வந்து ரீகட் பண்ணார், கையில் வச்சுக்கிறார். சிம்பு அதே மாதிரி கிடச்சது இடையில மிஸ் ஆச்சு, இப்போ திருப்பி அதை வந்து சரி பண்ணிட்டு இருக்கிறார். அப்படிங்கும் போது ஒரு விஷயத்துலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கிறது தான் இது. ஒன்று நம்ம அனுபவ பாடமாக இருக்கும், இல்லாடி நமக்கு வந்து யாராவது சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அந்த விஷயங்கள்ல அவங்க தனியாக பட்டுப்பட்டே ஒரு விஷயமா கத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடங்களில் கூத்துப்பட்டறையிலேருந்து வரக்கூடிய நடிகர்கள் மட்டும் எப்போதுமே கேங் இல்லாமல் இருக்காங்களான்னு ஒரு கேள்வி இருக்கிற உதாரணம் விஜய் சேதுபதி, அதுக்கப்புறமா விமல் போன்ற நடிகர் விதார்த்து, இவங்களாம் கூத்துப்பட்டறையிலேருந்து வராங்கன்ற பட்சத்தில் இவங்கள்ட்ட ஒரு டீம் அப் இல்லாதனால தான் இன்னுமே விஜய் சேதுபதி பயங்கர ஷைன் ஆகிட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் ஒரு பக்கம் விமல், இன்னொரு பக்கம் விதார்த்தெல்லாம் வந்து ஷைன் ஆகாத காரணமே அவங்களுக்கு ஒரு கேங் இல்லையா அப்படிங்கிற கேள்வி. இல்லை, கூத்துப்பட்டறையில் வந்து இன்றைக்கி ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிருக்காங்க, அதுவே பெரிய ஷைன் ஆகிட்டாங்கள்ல, எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல், யார் எந்த சினிமா பேக்ரவுண்டும் கிடையாது, சினிமா குடும்பம் கிடையாது, யாருமே கிடையாது. இன்றைக்கி விமல்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க தெரியக்கூடிய ஒரு ஹீரோ ஆகிட்டார்னா கூத்துப்பட்டியில் எடுத்த ட்ரைனிங் தான். விதார்த்த அந்த மாதிரி தான். கூத்துப்பட்டியில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கூத்துப்பட்டியில் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுற கலாராணி மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறக்கூடிய ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க. பசுபதி மாதிரி, வில்லன் மாதிரி சின்ன கேரக்டர் தான் பண்ணுவாங்க. ஹீரோவாக 2-3 பேர் கூத்துப்பட்டியிலேருந்து வந்திருக்காங்கன்னா அது அவங்க தனிப்பட்ட திறமையில் தான் வந்திருக்காங்க. அதுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை அவங்க சிலர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, சில பேர் மிஸ் ஆகுது. அது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதனால் வந்து இதுக்கும் அந்த கேங்குக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அவங்களோட இதுதான் அப்படின்றீங்க, அந்த கூத்துப்பட்டறையிலேருந்து வந்ததுனால அவங்க கேங்கை தேடல, அவங்களோட திறமையினால அவங்க இன்றைக்கி வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்களே. ஓகே, நான் தொடர்ந்து பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.